हेलो चिल्ड्रन, इनके एक्सरसाइज 1.1 ला सम नंबर 2 பார்க்க போறோம். से ट्रू आर फॉल्स. द एडिटिव इनवर्स ऑफ -32 इज -32. -32 एडिटिव इनवर्स அப்படினு சொல்லும்போது சிம்பல் மாறி இருக்கணும். -32 னா +32, +32 னா -32. ஆனா இங்க -32 க்கு போய் சேம் நம்பர், அதாவது -32 வே கொடுத்துட்டாங்க. -32 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து +32 னு வந்தாதான் கரெக்ட். இவங்க வந்து -32 க்கு -32 வே கொடுத்திருக்கிறதுனால இட் இஸ் ஃபால்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் மாறி இருக்கணும். நம்பர் சேம் நம்பரோட சிம்பிள் மாறி இருந்தாதான் அது அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இந்த சம் பாருங்க, -30 -30. இப்போ -90 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல சேம் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மைனஸை இங்கே கொண்டு வந்துடுறேன், 30. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டும் வந்து இன்டீஜர் அடிஷன் பார்க்கும்போது சேம் சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் பண்ணும். ஆட் பண்ணும்போது 120, சேம் சிம்பிள் மைனஸ் வரணும். ஸோ இங்கே ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ 120 அங்கேயே தப்பு, சிம்பிளும் மைனஸ் சிம்பிள். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் தே ஹவ் கிவன் இஸ் ராங். இப்போ அடுத்த சம் பாருங்க, -125 +25. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸில் இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். சப்ராக்ட் பண்ணும்போது 125 -25 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0 0 100. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து 125 தான் கிரேட்டர். ஸோ அதோட சிம்பிள் போட்டு -100. ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். அவங்களும் அதே தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணும்போது அதே ஆன்சர் கிடைச்சதுனால இட் இஸ் ட்ரூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.